हेलो फ्रेंड्स, वेलकम टू सत्या सागर कुकिंग एंड व्लॉग। इनकी रुम्बवे सूपरान कुस्का दा नाम वंदु एप्पडी सेयरदुन्नु पाक्कपोरोम। अडप्पुल वंदुट्टु ओरु कुक्कर वच्चिरुक्केन। तेवैयान अलवुक्कु ओरु 3 टेबल स्पून अलवुक्कु एण्णैयुम् ओरु चिन्ना स्पून अलवुक्कु नेय्युम् सेर्त्तिरुक्केन। कूडवे सेर्क्क वेंडिय मसाला पोरुट्कल पाथींगन्ना बिरियाणी इल, पट्टै, लवंगम, ओरु 2 ஏலக்காய், அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பிரியாணி சாப்பிடணும் ஆசைப்படுற நேரத்துக்கு நம்ம கண்டிப்பாக வந்து இந்த குஸ்கா வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லாவே வந்து வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா மசிய வதங்கிறதுக்காகவே கொஞ்சமாக மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே தக்காளி வந்து நமக்கு வதங்கிடும். இது கூடவே வந்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடிடலாம். தக்காளி இப்போ நல்லாவே வதங்கியிருக்கு. அடுத்ததாக காரத்துக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக இது கூடவே 1/2 எலுமிச்சைப்பழம் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் வந்து பாஸ்மதி அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போது தண்ணியும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஊற வச்சிருந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். அரிசியெல்லாம் சேர்த்துட்டு அரிசி வந்து உடையாத மாதிரி நம்ம பொறுமையாக கலந்து விடணும். அடுத்ததாக இதை நம்ம வந்து இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கருடைய மூடி மட்டும் போடுங்க. அதோடைய கேஸ் கட்டோ விசிலோ எதுவுமே தேவையில்லை. அப்போ தான் நம்ம இடையில கலந்து விடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம டைரெக்டாக விசில் கொடுக்குற மாதிரி வச்சோன்னா மேலே வந்து மசாலாவும் சாதம் எல்லாம் வந்து கீழே வந்து தங்கிடும். அதனால் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதமும் வந்து ரொம்ப குழையாமல் உதிரதிராக நல்லாயிருக்கும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ வந்து 10 நிமிஷம் கழித்து நான் கலந்து விட்டுருக்கேன். மறுபடியும் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்த ஒரு 5 நிமிஷம் கலந்து எடுத்தோடனே தண்ணி எல்லாம் வந்து இந்த மாதிரி கம்மியாக இருக்கணும். அந்த அரிசியை விட தண்ணி வந்து கம்மியாக இருக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா டைரெக்டாக அப்போவே சேர்க்காமல் இப்படி நம்ம கலந்துட்டு கொஞ்சம் சாதத்தை மேலே நம்ம போடும் போது நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் கலராக கிடைக்கும். சூப்பராக இருக்கும். தண்ணி வந்து இந்த மாதிரி கம்மியானதுக்கப்புறமா நம்ம வந்து கேஸ்கட்டும் விசிலும் போட்டு ஃபுல்லாக வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வந்து டைம் விட்டு நீங்கள் எடுங்க. சூப்பராக வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். இந்த குஸ்கா வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தட்லேயே நம்ம எல்லா ரைஸும் வந்து செய்யலாம். உதிரதிராக சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம அதை மேலோட்டமாக வந்து அரிசி உடையாமல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு குஸ்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது, உங்களுக்கும் இதே போல் உதிராக வந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.